வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்துருப்பீங்க, மாதம் ஒரு 10,000 ஒரு 30,000 வரை எனக்கு ஒரு மந்த்லி இன்கம் வர மாதிரி இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். முன்னாடி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருந்தோம், எங்கள் சேனல் இருக்குது, போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்குது எல்லாமே. இது அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 10,000 ஒரு 30,000 வரை எனக்கு ஒரு மாத வருமானம் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிளான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பில் ஐக்கன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது இந்த மாதிரி ஸ்கீமில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். மந்த்லி இன்கம் பிளான் ஒரு 10,000 ஒரு 30,000 வரை. நீங்கள் எப்போ வந்து ரிட்டையர் ஆக போகிறீங்க, போகிறவராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு 10 ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக அதில் வந்து நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கேன், எனக்கு இப்போவுமே என்னோடய ரிட்டையர்மெண்ட் பிளானை வந்து எனக்கு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதில் பண்ணலாம். இல்லை இது ரெண்டுமே இல்லை, எனக்கு ஒரு 10 கழிச்சு எனக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா 30,000 ரூபா இருக்கு வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களும் இதில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்பக்கூடிய வங்கி தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐசிஐசிஐ வங்கியோட ஃப்ரீடம் எஸ்ஐபி அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது, ஃப்ரீடம் எஸ்ஐபி ஃப்ரம் ஐசிஐசிஐ பேங்க். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான், மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். இது யாருக்கும் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இது ஐசிஐசிஐ பேங்க் வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, இருந்தால் நான் பெய்டு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பேன். ப்ரொமோஷன் வீடியோ இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதாக தான் இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டருக்கு ஒரு வெல்த் க்ரியேட் பண்ணுறக்காக தான் இந்த பிளான் கொண்டு வந்திருக்காங்க. யங்ஸ்டருக்கு மட்டும் கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ரிட்டையர் பண்ண போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி 10 கழிச்சு அப்புறம் ஆஃப்டர் பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு பிளான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரீடம் எஸ்ஐபி அப்படின்றதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்றத ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, ஏற்றவும் இறக்கவும் இதில் இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எஸ்ஐபியாக தான் வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களால். எஸ்ஐபின்றத நம்ம எக்கச்சக்கம் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். எஸ்ஐபியாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கி கணக்குலேருந்து இன்வெஸ்ட் ஆகும். நீங்கள் ஐசிஐசிஐ பேங்கில் அக்கௌண்ட் இருக்கீங்க, எனக்கு மாதம் மாதம் என்னோடய இன்வெஸ்ட்டுக்கு தனியாக போகணும்னா இந்த ஸ்கீம் அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் ஆகிரும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாதம் 10,000 ரூபா நான் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு தான், கணக்கெல்லாம் இந்த பக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கணுன்றதாக தான் கணக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு 10,000 ரூபா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு 8 இல்லைன்னா ஒரு 10 இல்லைன்னா ஒரு 12 இல்லைன்னா ஒரு 15 இந்த கால அளவில் எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த ஸ்கீமை வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எந்த ஸ்கீமு நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது தேர்வு செய்யணும் நீங்கள் எந்த ஸ்கீமில் எடுக்க போகிறீங்க. அது ஈக்விட்டி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா பேலன்ஸ் ஃபண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், எது வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 கழிச்சு நீங்கள் 10,000 ரூபா வச்சு மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 8 கழிச்சு என்னவென்னு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா 10 கழிச்சு எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைக்கும். எப்படின்றத டீட்டெயிலாக வருது பாருங்கள். 12 கழிச்சு எடுக்கிறாருந்தான் உங்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் எடுக்கலாம், 15 கழிச்சு எடுக்கிறாருந்தா 30,000 ரூபாய் உங்களுக்கு எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 கழிச்சு நீங்கள் எடுக்கிறாருந்தா 1 வச்சு எடுக்கலாம், அதாவது 10,000. இல்லை 10 அப்படின்னா 1.5 உங்களுக்கு எடுத்துக்கலாம். எல்லாமே மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது பார்த்துக்கணும். 12 கழிச்சு எடுக்கிறா இருந்தால் உங்களுக்கு 2 உங்களுக்கு கிடைக்கும். இல்லை 15 எடுக்கணும்னா 3, அதாவது 30,000 ரூபா. அந்த கால்குலேஷன் தான் வருது. 1, 1.5, 2, 3 கால அளவு 8, 10, 12, 15. இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு அதிகமாக தான் வேணும், எனக்கு 30,000 மாதம் பத்தாது அப்படின்னா நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த தப்பும் கிடையாது. ஸோ மினிமம் எவ்வளோ சேரணும்னு கேட்டால் 10,000 வேணுமா விட 10,000 கிடையாது, அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நான் என்னோடய எக்ஸாம்பிள் கால்குலேஷனுக்காக நான் இதை போடுறேன். அடுத்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அதில் முடிவில் இந்த ஸ்கீமை எடுத்து நீங்கள் வேற ஒரு ஸ்கீமில் மாற்றி வைக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அது எந்த ஸ்கீமில் மாற்றணுன்றதை நீங்கள் தான் தெளிவுபடுத்திக்கணும், நீங்கள் தான் மாற்றிக்கணும். அது உங்களை ப்ரோக்கரேஜ் இருக்கிறவங்க கரெக்டாக ஈக்விட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணி கூப்பிட்டு சொல்லுவாங்க,
பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது ஒரு அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற எஸ்ஐபி ஸ்கீமுக்கும் இந்த ஃப்ரீடம் எஸ்ஐபி ஸ்கீமுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான ஒரு அட்வான்டேஜ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்று ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க ஐசிஐசிஐ. இன்சூரன்ஸில் என்னடா இவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். அதாவது மாதத்தொகையை பொறுத்து, நீங்கள் மாதம் எவ்வளோ கொடுக்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிபெண்ட் ஆகும் உங்களுக்கு. 55 வயசு வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷனும் அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வருஷம் அப்படின்றது பார்த்தோம்னா 10 times இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு வருஷம் அப்படின்றது பார்த்தோம்னா 10,000 × 10 = 1,00,000 ரூபா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும் ஃபஸ்ட்டு வருஷம். செகண்ட் வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 50 times உங்களுக்கு கவரேஜ் ஆகும், அதாவது 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் ஆகும். மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 100 times, அதாவது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர் ஆகும். ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும்னா உங்களுக்கு 50 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அது 15 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நோய் தொற்று ஏற்பட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சு, நம்ம டெத் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், அதாவது இன்சூரன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது, அதுலேருந்து 10 lakhs உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செலுத்திய தொகை, அதாவது 10 வருஷமாக நீங்கள் 3 வருஷமாக நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற அந்த எஸ்ஐபி தொகை, இந்த ஃபண்டு வேல்யூ அன்னைக்கு எவ்வளோ இருக்குது அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 10 lakhs ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் 3 வருஷம். இந்த 15 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த ஃபுல் அமௌண்ட் வேல்யூவும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வந்துட்டு ஃபண்டு வேல்யூவும் கிடைக்கும். அது வந்து இதுதான், அது யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது, நாமினி கொடுத்துக்கலாம், உங்கள் வீட்டுக்கு வந்து கிடைக்கும். இல்லை அந்த இன்சூரன்ஸ் தொகை எனக்கு வேண்டாம், 3 வருஷம் கழிச்சு நீங்கள் டெத் ஆகிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் நாமினேஷன் இருக்கிறவங்க இந்த இன்சூரன்ஸ் தொகை எனக்கு வேண்டாம், அந்த இன்சூரன்ஸ் தொகையை அதில் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னால் மாதம் மாதம் நீங்கள் 10,000 ரூபாய் கட்டுற அமௌண்ட்டை இன்சூரன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபண்டுக்கு போயிடும். அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் உங்களுக்கு இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நியரஸ்டாக இருக்கிற ஐசிஐசியில் போய் கேட்டால் போய்டும். ஃப்ரீடம் எஸ்ஐபி பற்றி எனக்கு டீட்டெயில் வேணும், நான் அதில் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ பக்கத்தில் இருக்கிற ப்ரோக்கரேஜை நீங்கள் பார்த்தாலும் போதும். மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரோக்கரேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க டீட்டெயிலான எல்லா வழிமுறைகளும் சொல்லுவாங்க. இந்த இதில் இருக்கிற எஸ்ஐபியில் இந்த மாதிரி இருக்கிற ஸ்கீமில் எப்படி சேர்றது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதுக்குண்டான என்னென்ன ப்ரூஃப் வேணும், என்னென்ன நீங்கள் ஆட் பண்ணோட நேற்று கூட ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், போய் பார்க்காத நம்ம பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், ஐ கார்டுலையும் வேணால் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அதுக்கு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு நன்றி, வணக்கம்.